நாட்டின் 73வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்கும் நீதி போன்ற நமது அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள லட்சியங்களை செழுமைப்படுத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் சரியான கொண்டாட்டமாக குடியரசு தினம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த குடியரசு உருவாக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த தன்னலமற்ற விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கும் தருணமாக இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியான, முன்னேற்றமான இந்தியாவை கட்டமைக்க நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள், ஜெய்ஹிந்த் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய குடியரசின் பெருமை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நமது ஜனநாயக மதிப்பீடுகளை உறுதி செய்ய அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது நமது ஜனநாயகத்தை கொண்டாடுவதற்கும் நமது அரசியல் அமைப்பு மதிப்பீடுகளை போற்றுவதற்கும் உரிய சந்தர்ப்பமாகும் என்றும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடு தொடர்ந்து செழிப்புடனும் தொடர்ந்து முன்னேற்றத்துடனும் திகழ பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள குடியரசு நாள் வலைதள பதிவில் இந்த குடியரசு நாளில் அரசியல் அமைப்பின் மதச்சார்பின்மை பண்பை உயர்த்தி பிடிக்க உறுதியேற்று அனைத்து துறைகளிலும் நம் மக்களை முன்னேற்றுவதில் நாம் புரிந்த சாதனைகளை எண்ணி பெருமிதம் கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.